கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது பெரிய மாணவர்களே உங்கள் அனைவரையும் இந்த கிருபையில் வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த செய்திகளை நீங்கள் தொடர்ந்து வேர்ட் என்கிற யூடியூப் சேனல் மூலமாகவும் பார்த்து பயன்பெறும்படியாக அன்போடு கூட நாங்கள் கேட்கிறோம் இந்த நாளிலும் நாம் கர்த்தருக்குள்ளாக முடிவுகளை எடுப்பதை குறித்ததான ஒரு செய்தியை கேட்க ஆயத்தப்படுவோம் நம்முடைய செய்தியாளர் கிருபயுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும் மதுரை அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள் கிருபுள்ள வார்த்தை நேர்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் வாழ்த்துக்களை கூறி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்க ஒவ்வொருவரோடும் இருப்பதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம் வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் இந்த வேத வசனம்தான் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அப்படியாக நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாக வழிநடத்தக்கூடிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுக்கக்கூடிய இந்த வேத வசனங்களை ஆராய்ச்சி செய்ய உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் அருமையானவர்களே நம்முடைய செய்தி கடந்த செய்தி தீர்மானங்களை எப்படி எடுப்பது அப்படின்றத நாம் தியானித்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் கூட ஒரு நல்ல தீர்மானம் ஒரு நல்ல முடிவை எப்படி எடுக்கணும் அப்படின்றத நாம தியானிக்கலாம் ஏனென்றால் தீர்மானங்கள் நாம் வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகள் தான் நமக்கான அந்த எண்டு ரிசல்ட் என்று சொல்லக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் எப்படிப்பட்டதுன்றதை முடிவு பண்ணுகிறது அது நஷ்டத்தில் கொண்டு போய்விட போதா அல்லது நமக்கு அது நன்மையாக முடிய போகிறதான்றத நாம் எடுக்கிற முடிவுகளை பொறுத்து தான் இருக்குது அப்ப நம்மளாகவே சுயமாக தீர்மானங்களை எடுப்பது ஒரு வகை அல்லது கடவுளுடைய வார்த்தையை கொண்டு அவருடைய உதவியோடு தீர்மானம் எடுப்பது இன்னொரு ரகம் இதை தான் நம்ம வேதாம் புஸ்தகத்திலிருந்து படித்துக் கொண்டிருக்கிறோம் வாசிக்கலாம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாயப்படுத்துவார் ஆம் பிரியமானவர்களே நீதிமொழியில் மூன்று ஆறில் நம்ம வாசிக்கிறது உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் இது தமிழில் நினைத்துக்கொள்னு வருது இல்லையா நீங்கள் ஆங்கில வேத புஸ்தகத்தில் போய் இந்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா அக்னாலஜ் அப்படின்னு சொல்லுகிறது இன் ஆல் யூர் வேஸ் அக்னாலஜ் ஹிம் அக்னாலஜிக்கும் திங்கிங்க்கும் வித்தியாசம் இருக்குது இந்த அக்னாலஜுன்னு என்ன அர்த்தம்னா அதை மொழியாக்கம் பண்ணால் ஏற்றுக்கொள்னு அர்த்தம் அப்போ உன் வழிகளிலெல்லாம் நீ அவரை ஏற்றுக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் ஒரு முடிவெடுக்கிறேன் என்னுடைய வழிக்காக நான் எந்த பாதையில் போகணும்னு சொல்லிட்டு அதில் அவரை ஏற்றுக்கொள்றதுனா அவர் என்ன விரும்புகிறாரோ அவருடைய ஆலோசனைகள் அவர் அவர் சொல்லுகிற கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வழியை நான் டிசைட் பண்ணுறேன்னு வைங்களேன் அந்த பாதை இப்படி 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 வளைஞ்சு வளைஞ்சு போனாலும் அது செவ்வையானதாக மாற்றப்படும் என்பதைத்தான் வேத புஸ்தகம் சொல்லுகிறது அப்போ நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் எந்த வழியில் போகணும் என்ன செய்யணும் அப்படின்றது அப்போ நீதிமொழி மூன்று ஆறு சொல்லுகிறது உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்படின்னா உன் வழிகளிலெல்லாம் உன் முடிவுகளில் எல்லாம் அவரை ஏற்றுக்கொள் அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ன்றது அர்த்தம் அப்போ உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் அப்ப முடிவுல பாதை செவைப்பட்டு நமக்கு கிடைக்கிற பல நன்மையாக இருக்கணும்னா நாம எடுக்கிற முடிவு தீர்மானம் அவருடைய வார்த்தையை அவர் சொல்லுகிற காரியங்களை ஏற்றுக்கொள்ளதாக இருக்க வேண்டும் நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கலாம் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் பிரி மாணவர்களே இங்கே நல்ல தீர்மானங்களை எடுக்க நமக்கு ஆபத்து இல்லாமல் நாம் நன்மையான விளைவுகளை பெற்றுக்கொள்ளும்படியான தீர்மானங்களை எடுக்க வார்த்தை சொல்லுகிறது நிறைய ஆலோசனையை கேளுங்கன்றார் நிறைய ஆலோசனைகளை கேட்கும் பொழுது அந்த ஆலோசனைகளினாலே காரியம் உறுதிப்படும்ன்றார் இந்த வசனத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு ஆபத்தான விஷயமும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆலோசனைகளினாலே காரியங்கள் உறுதிப்படும் சொல்லிடுச்சு அதனால் நான் எல்லார்ட்டையும் போய் ஆலோசனை கேட்பேன் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டோம்னா அதில் நிறைய ஆபத்துக்கள் இருக்கிறது அப்போ இங்கே என்ன சொல்ல வருது கருத்துடைய வசனம் ஆலோசனையை யார் கேட்க வேண்டும் நல்ல முதிர்ச்சியானவங்கள்கிட்ட அனுபவம் நிறைந்தவர்கள்ட குறிப்பாக தேவனுடைய மனுஷர்கள்ட்ட தேவனுடைய வார்த்தையின் இடத்துல அல்லது தேவனுடைய வார்த்தையை நேசிக்கக்கூடியவர்கள்ட்ட தேவனுடைய வார்த்தையின்படி மாத்திரமே தங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டு அதை எப்பொழுதுமே தங்கள் வாழ்க்கையில பயிற்சி செய்யறாங்க பார்த்தீங்களா அவங்க மாதிரி ஆட்கள்கிட்ட ஆலோசனை கேட்க வேண்டும் வேதாமத்துல கூட நம் சாலமோனுடைய மகன் தன்னுடைய ராஜ்ஜிய அந்த பதவிக்கு வரும் பொழுது தகப்பனை தொடர்ந்து வரும் பொழுது மக்கள் மீது நிறைய சுமைகளை சுமத்துக்கிறான் அப்ப அவங்க எல்லாம் வந்து முறையிடுறாங்க எங்களுக்கு இதெல்லாம் தாங்க முடியல இது ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு லெகுவாக்குங்கன்றப்ப அவன் போய் என்ன செய்யலாம் இந்த இந்த ஜனங்கள் கேட்குறபடி அவங்களுக்கு லெகுவான வேலைகளை கொடுக்கலாமா இல்லை கொஞ்சம் அவங்கள ஃப்ரீ பண்ணி விடலாமா இல்லைன்னா இதே மாதிரி இருக்கட்டுமான்னு சொல்லிட்டு ஆலோசனைகளை அவன் யார் இடத்துல போய் கேட்டான் அப்படின்னா தன் வயது கொத்த இடத்துல போய் கேட்டான் அப்போ அவங்க என்ன மாதிரியாக திங்க் பண்ணுவாங்க இவன் ஏற்கனவே என்ன செஞ்சிட்ருக்கானோ அதை மாதிரி தான் அவங்களும் திங்க் பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்க அப்போ கடைசியில் என்ன ஆச்சு அவன் வந்து கூடுதலாக வேலையை கொடுக்க சொல்லி அந்த நண்பர்கள் இவனுக்கு ஆலோசனை சொல்றாங்க இந்த ராஜாவுக்கு அந்த ஜனங்களை சும்மா விட்டுறாது சும்மா விட்டோன்னா அவங்க ரொம்ப எதிர்த்துருவாங்க அவங்க வந்து சோம்பேறிகள் ஆயிடுவாங்க அதனால கூடுதலாக வேலை கூடுன்னு சொல்லி சொன்னோம் கடைசியில் ராஜ்யம் உடைந்ததுன்னு பார்க்கிறோம் அப்ப நம்ம ஆலோசனை பெறுகிறது நபர்கள் யாருன்றது முக்கியம் அநேக ஆலோசனைகளினாலே காரியங்கள் உறுதிப்படும் வசனம் சொல்லுகிறது ஆனால் ஆலோசனை பெறுகிறவர்கள் கர்த்துடைய மனுஷனாக இருக்கணும் கத்துடைய ஊழியக்காரனா இருக்கணும் வேத வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாக இருக்கணும் வயதிலே மூத்த வேத வசனத்திற்கு பயந்திருக்கிற மக்களாக இருக்க வேண்டும் அதுதான் இங்கே நாம் பார்க்கிறோம் எரேமியா முப்பத்தி மூன்று மூன்று என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் பிரிமானவர்களே தேவடி வார்த்தை எவ்வளவு நேர்த்தியாக நமக்கு நம்பிக்கை கொடுக்குது பார்த்தீங்களா நீ என்னை நோக்கி கூப்பிடு ஏதாவது கலங்கி போய் திகைத்து போய் என்ன முடிவெடுக்கணும்னு தெரியாத சூழ்நிலையில் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் என்ன செய்வேன் நீ அறியாததும் எட்டாததுமான அருமையான காரியங்களை உனக்கு நான் வெளிப்படுத்துவேன்றாரு அப்ப அப்போ ஆலோசனைகளை நான் முதன்மையாக யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் ஊற்றும் காரணராக இருக்கக்கூடியவர் எல்லாவற்றையும் நன்மையாக முடித்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிற நம்முடைய தேவனிடத்தில் தான் முதல்ல போய் நிற்கணும் அவர் சொல்கிறாரு நீ என்னை நோக்கி கூப்பிட அப்ப முதல்ல நாம் ஒவ்வொரு முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்பதாகவும் நம்முடைய டிசிஷனுக்கு முன்பதாக தேவனிடத்துல ஜபத்துல நாம காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்போ சொல்றாரு பாருங்க உனக்கு அறியாததும் எட்டாததுமான அருமையான முடிவுகளை கொடுப்பேன் அருமையான காரியங்கள்லாம் உன்னை நடத்துவேன்றார் அவர் ஸோ இதை நாம மறந்து விடக்கூடாது நிகேமியா இதை செய்தார் நீங்க நிகைமியா ஒரு அடிமையாதான் ஒரு பான பாத்திரக்காரனாக ராஜாவுக்கு கீழே வேலை பார்க்கறான் ஒரு அடிமையா தான் இருக்கிறான் ஆனால் எரிசுலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்குது அப்படின்றப்ப உ அழுது போராடி உபவாசம் இருந்து ஜெபித்து கண்ணீர் விட்டு ராஜ்ய சமீபத்தில் போய் அந்த அனுமதியை பெற்று நான் என் ஊருக்கு போய் அந்த அலங்கத்தை கட்டணுன்றதுக்காக அவன் ஏங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில ராஜா கேட்குறாரு நீ முகம் ஏன் இப்படி வாடலா இருக்குது இது வந்து உனக்கு சரீரத்தில் எதுவும் பிரச்சனை இல்லையே பார்த்தா மனசு தான் ஏதோ பிரச்சனையாக மாதிரி தெரியுது அப்படின்னு ராஜாவா தானாக கேட்குறாரு அந்த சன பொழுதுல வசனம் சொல்லுகிறது உடனடியாக அவன் ஜவ தேவனை நோக்கி ஜெபம் பண்ணானான் ஸோ ராஜா கேட்பதற்கு பதில் சொல்வதற்கு முன்பதாக கூட தேவனிடத்திலே ஜெபித்து ஆலோசனைகளை பெற்று அல்லது அந்த தைரியத்தை பெற்றுக்கொண்டு ராஜாவுக்கு உத்தரவு சொல்லக்கூடிய நபர்களை நாம் வேதாமத்தில் பார்க்கோம் இவங்க தான் நமக்கு முன்மாதிரி விசுவாச வீரர்களாக இருக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்பதாகவும் ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாகவும் தேவனிடத்திலே நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு கண்ணில் பார்க்க முடியாத காரியங்களை அதான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான அருமையான காரியங்களை நமக்கு அவர் நடத்துவார்ன்றதை பார்க்குறோம் நமக்கு தெரியவே தெரியாது ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு அப்புறம் தான் சொல்லுவோம் அந்த வழியில் தேவன் நம்மளை நடத்துவார் எனக்கு இது முன்னாடியே தெரியாமல் போச்சு நான் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நினச்சேன் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்போ அது இந்த அந்த மாதிரி முடிவுகளை எடுப்பதற்கு நம்ம சுய புத்தியின் மேல் சாயாமல் தேவன் மீது நம்பிக்கை வைத்து தேவனிடத்தில் எப்பொழுதும் தொடர்பு வைத்து ஜெபித்து நாம் அதை செய்ய வேண்டும் என கருமையான சகோதர சகோதரிகள் இந்த செய்தியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக சில உதாரணங்களை நம்ம பைபிள்ல இருந்து பார்க்கலாம் வேத புஸ்தகத்திலிருந்து இந்த மனிதர்கள் எல்லாம் இந்த வேதாமத்து வீரர்கள் எல்லாம் ஆணோ பெண்ணோ இவங்க ஒவ்வொரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய கட்டத்திலும் தேவனை சார்ந்து அவருடைய மனோநிலையை தங்களுடையதாக கொண்டு முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க இன்று வரைக்கும் நமக்கு அவர்கள் முன்மாதிரிகளாக இருக்கிறாங்க மோசையை பற்றி நீங்க எவ்வளியர் பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி நான்குலேருந்து இருபத்தாறு வசனங்களில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் எகிப்தினுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை விரும்பவில்லை இன்னொன்று இங்கே தேவன் அழைத்து இருக்கிறது இஸ்ரேல் ஜனத்தோடு நீ என்ன செய்ய துன்பப்படணும் அதாவது அவங்களை வழி நடத்தணும் எகிப்துலேருந்து வழி நடத்தி வனாந்திரத்தில் வழிநடத்தி வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகணும்னு இன்னொரு ஆப்ஷன் இது ரெண்டில் அவன் என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்றப்ப இது தான் நாம் கவனிக்கணும் நாமனா பாதிப்பு இல்லாதது நமக்கு எதுவுமே பிரச்சனை வராதது சுகமாக இருக்கக்கூடிய முடிவுகளை தான் தேர்ந்தெடுப்போம் இல்லை ஆனால் இங்கே தேவனுடைய மனது எப்படி இருக்குன்னா சில நேரங்களில் நான் அந்த முடிவுகள் நம்மை கடினமாக கூட வழிநடத்தலாம் இங்கே மோசைக்கு பயங்கரமாக இருந்துச்சு எடுத்த முடிவு எந்த முடிவு எடுத்தார் ஆனாலும் இதை வெறுத்து அரண்மனையில் இருப்பதை வெறுத்து ஒரு இளவரசியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அவன் தேவனுடைய ஜனத்தோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான்னு பார்க்குறோம் ஸோ முடிவுகளை இப்படித்தான் எடுக்கணும் நமக்கு பிரியமான சுமூகமான சுகமாக இருக்கிற முடிவுகள் நன்மையாக முடிய வாய்ப்பில்லை அது கர்த்தருடைய முடிவாக இருக்காது ஆனால் தேவன் நம்மை எந்த வழியிலே நடத்தணும்னு விரும்புகிறாரோ அதை அறிந்து கொண்டு அதிலே நடக்கும் பொழுது அது நன்மையாக முடியும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் யோசுவாவை பற்றி பார்க்கிறோம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் யோசுவா சொல்லுகிறாரு நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் உறுதியான முடிவு இறுதியான முடிவு செத்தால் அதுதான் எங்கள் முடிவு நீங்கள் யாரை சேவிப்பீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அந்த தேவர்களை சேவிப்பீர்களா இல்லை இந்த மெய்யான தேவனை சேவிப்பீர்களா இதை போல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உறுதியாக முடிவெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சில முடிவெல்லாம் மாற்றவே முடியாது நான் கர்த்தரை தான் வணங்குவேனா கர்த்தரை தான் வணங்கணும் நான் பொய் சொல்ல மாட்டேன்னா பொய் சொல்ல மாட்டேன் நான் வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தரை தொழுது கொள்வது தான் என்னுடைய முக்கியமான வேலை பிரதானமான வேலைனா அதை தான் செய்வேன் ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களில் பார்க்க முடிவதில்லை ஒரு சாவு வீடு ஒரு கல்யாண வீடு அப்படின்றப்ப கர்த்தரை விற்று விட்டு அவரை தொழுது கொள்வதை புறக்கணித்து விட்டு அவருக்கு கிடைக்க வேண்டிய அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை உதாசீனம் பண்ணிவிட்டு அது சூழ்நிலைகளுக்கு அடிமையாக போய்விடுகிறோம் சில முடிவுகளை மாற்றவே முடியாது அதுதான் இங்கே யோசுவாவிட்டு வந்து நம்ம நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அதற்கு பேர் என்ன தெரியுமா நாங்கள் நம்மளாம் இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா நாங்களும் கர்த்தரை தான் நம்புகிறோம் ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் தொழுது கொள்ள முடியல இந்த வேதாராய்ச்சி நாங்கள் போக முடியல ஆனால் நாங்களும் கர்த்தரை தான் நம்புகிறோம் நம்புகிறவங்க எல்லாரும் அவர் சொல்வதை அப்படியே செய்ய வேண்டும் தொழுகை நாளிலே அவர் சமூகத்தில் தான் இருக்கணும் வேதாராய்ச்சி அவர் அவருடைய சபையோடு தான் இருக்க வேண்டும் இப்போ நம்புறதுன்னா அதை அப்படியே செய்கிறது அதை தான் இங்கே யோசுவா உறுதியாக சொல்லுகிறார் ரூத்தை பற்றி நம்ம பார்த்தோன்னா ஒரு பெண்மணி தான் ஆனால் ஒன்று பதினாறில் ரூத்து நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணி கைம்பெண்ணாக இருக்கிறாங்க கணவனை இழந்து விட்டாங்க இவங்களுக்கு ஆதரவு அவங்களுடைய இனத்தாரா இருக்கலாம் அவங்க சொந்த பந்தமாக இருக்கலாம் ஆனாலும் தேவனுடைய அந்த மனதை உடையவராய் இந்த பெண்மணி இருந்ததுனால தான் இவங்க என்ன செய்யறாங்கன்னா தன் அத்தையோடு போக விரும்புகிறாங்க ஏன்னா அந்த வார்த்தை அதை நமக்கு வெளிப்படுத்துது உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் இன்னுமே உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அதுதான் முக்கியம் ஏன் இவங்க தேர்ந்தெடுத்தது மாமியோட போக தேர்ந்தெடுத்தது கடவுளுடைய விருப்பம்னு எதை வச்சு நம்ம சொல்ல முடியுதுன்னா உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் ஸோ இப்படிப்பட்ட முடிவுகளை ஒரு பெண்மணி கூட நான் கர்த்தர் பக்கம் தான் நிற்பேன் எனக்கு இந்த சொந்த பந்தம் என்னுடைய ஊர் இவங்க கொடுக்குற பாதுகாப்பை விட கர்த்தரோடு போயிருந்து என்னுடைய மாமி போகிற வழியில் போய் நான் நஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் பரவாயில்லைன்னு ஒரு பெண் எடுத்த முடிவை கூட நாம் சில நேரங்கள் எடுக்க தவறி விடுகிறோம் நாம் நிறைய நேரத்தில் இந்த உலக சூழ்நிலைகளுக்காக கர்த்தரை விற்று போடுகிற காரியத்தை கூட செய்ய முடியுது ஆனால் நம்முடைய முடிவுகள் தேவனை சார்ந்து அவர் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய புகழ் வருவதற்கு ஏற்றார் போல இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இந்த நாளிலே இந்த வார்த்தைகளின் மூலமாக நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் தேவனுக்கு புகழும் மகிமையும் கொண்டு வருவதாகவும் அவரிடத்திலே கேட்டு பெற்று நம் சுயபுத்தியின் மேல் சாயாமல் எடுக்கப்பட்ட முடிவுகளாகவும் இருக்கும்படியாக பார்த்து கொள்வோம் தேவன் தாமே நமக்கு உதவியும் ஒத்தாசியும் செய்வாராக ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவையும் துதிக்கிறோம் இந்த நாளிலே என்னுடைய வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகள் எச்சரிப்புகளுக்காக நன்றி நாங்கள் ஒவ்வொரு முடிவுகளை எடுக்கும் பொழுதும் எங்கள் சுய விருப்பத்தின்படி அவைகளை எடுக்காமல் நீர் எங்கள் வாழ்க்கையிலே எது நிறைவேற வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று உம்முடைய சித்தம் எதுவோ அவைகளை மையமாக வைத்து முடிவுகளை எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் உம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை எங்கள் முடிவுகளின் மூலமாக வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் எடுக்கிற முடிவுகள் உமக்கு புகழும் மகிமையும் கொண்டு வரும்படியாக இருக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும் இந்த செய்தியை பார்த்த ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிங்க ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலைக்கும் நடைபெறுகிறது காரணேஷன் அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று இருபது உள்ள வார்த்தை தபால் பட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு